அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமான் தன்னுடைய பக்தை ஒருவருக்காக அவர் லிங்க வடிவிலேயே வந்து சாட்சி சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான விஷயத்தை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது, சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்காரு. இந்த திருவிளையாடல்கள் பற்றி நாம் நிறைய விஷயங்களும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் தன்னுடைய பக்தியை உலகம் அறிய செய்வதற்காக சிறிய உயிர்கள் மீது கொண்ட அன்பினால் கூட அவர் உலகத்திற்கு வந்து நிறைய திருவிளையாடல்களை புரிந்திருக்காரு அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது, அவர் மீது உண்மையான பக்தி கொண்ட ஒரு பக்திக்காக சிவபெருமான் லிங்க வடிவில் வந்து சாட்சி சொன்னார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதை பறைசாற்றும் வகையில் இன்னைக்கும் கோவில்கள் இருக்குது. அந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மேலும் விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் சிவபெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக அமையும், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய பக்தை ஒருவருக்காக சாட்சி சொல்வதற்கு சிவலிங்கமே கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து மதுரைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஈசனுடைய திருவிளையாடல்களில் ஒரு கதையாக சொல்லப்படுது. ஈசன் 64 திருவிளையாடல்கள் புரிந்ததாக திருவிளையாடல் புராணம் மூலமாக சொல்லப்படுது. இதில் மிகவும் பிரபலமானவை அப்படின்னு பார்க்கும்போது, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டது, மீனாட்சியை மனம் முடிக்க சுந்தரேஸ்வரராக வந்தது, வைகை நதியை உண்டாக்கியது, பாண்டிய மன்னனுக்காக கால் மாற்றி ஆடியது, நக்கீரருக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தது, பானபத்திரருக்கு விறகு விட்டது அப்படின்னு திருவிளையாடல்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த கதைகள் நிறைய சினிமாக்களில் வந்து கூட நாம் பார்த்துருக்கோம். அதில் குறிப்பிட்டு இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படிங்கிற பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது, நாம் இப்போ பார்க்க போகிற இந்த வரியை அந்த பாடலில் நம்மளால் கேட்க முடியும். அந்த வகையில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை என தேடி பார்த்தா அதற்கு விடை திருவிளையாடல் புராணத்திலேயே இருக்கு. அதாவது, 64 திருவிளையாடலாக வணிக பெண் ஒருத்திக்காக சாட்சி சொல்வதற்காக சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு ஆகியவற்றை ஈசன் வர செய்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். காவிரி பூம்பட்டணத்தை சார்ந்த வணிகன் அரதன குப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் மதுரையை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வராங்க. காவிரி பூம்பட்டணத்தில் வாழ்ந்த அரதன குப்தனுடைய தங்கைக்கும் அவருடைய கணவருக்கும் தங்களுடைய மகளை ரத்னவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அரதனகுப்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதால் தங்களுடைய ஆசை எப்படி சொல்வது அப்படின்னு தெரியாமல் தயக்கத்தோடு இருந்து வந்திருக்காங்க. எதிர்பாரா விதமாக அரதனகுப்தனுடைய தங்கையும் அவருடைய கனவும் இருந்து விட்டதாக காவிரி பூம்பட்டணத்தில் இருந்து தகவல் வருது. இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவிரி பூம்பட்டணம் சென்று தங்கையினுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொள்கிறாரு. மீண்டும் மதுரை திரும்ப நினைத்த அவர் தாய் தந்தையை இழந்து தனியாக நிற்கக்கூடிய ரத்னவளியை தனியே விட்டுட்டு வர மனம் இல்லாமல் தன்னுடைய அழைத்து கொண்டு மதுரை புறப்படுறாரு. அதன் பிறகு வழியில் திருப்புறம்பயம் அப்படிங்கிற இடத்துல ஒரு புன்னை வனத்தை பார்க்குறாங்க. அங்கே ஒரு வன்னி மரம், அருகில் ஒரு சிவலிங்கம், சற்று தள்ளி ஒரு கிணறும் இருந்திருக்கு. நேரமாகிவிட்டதால் இருவரும் அங்கேயே தங்கிடுறாங்க. காலையில் கண் விழிக்கும் போது அரதனகுப்தன் அசைவற்று கிடக்கிறாரு. நள்ளிரவில் பாம்பு கடித்ததால் அவரும் அதாவது அவர் இறந்து போகிறாரு. இதனால் கதறி அழுகிறா அந்த பெண்மணி, அதாவது ரத்னவளி, ரொம்பவே கவலையில் அழுகிறா. தற்செயலாக அந்த வழியாக வந்த திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கக்கூடிய ரத்னவளியிடம் விவரம் கேட்குறாரு. அவளும் நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறாள்.
அதாவது அவளுடைய பரிதாப நிலையை கண்டு இறக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுறாரு. திருஞான சம்பந்தருடைய வேண்டுகோளை ஏற்று அரதன குப்தனுக்கு உயிரை மீட்டு கொடுக்கிறாரு சிவபெருமான். தன்னை வணங்கிய அந்த அரதன குப்தனிடம் ஈசனுக்கு முன்பாக வைத்து அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவரை உன்னுடைய மனைவியாகவே ஊருக்கு அழைத்து செல் என சொல்றாங்க. தன்னுடைய உயிரை மீட்டுத்தர உதவியவர் திருஞான சம்பந்தர் என்பதால் அவருடைய பேச்சை மறுக்க முடியாமல் அந்த அரதனகுப்தனும் ரத்தனவழியை திருமணம் செய்து கொள்கிறாரு. இவர்களுடைய திருமணத்துக்கு அங்கிருந்த வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் இது மட்டுமே சாட்சி. இந்த ரெண்டு பேரும் திருமணம் முடிந்த பிறகு கையோடு மதுரைக்கு வராங்க. தன்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வருவதை கண்டு கோபம் கொண்ட அந்த பெண்மணி, அதாவது முதல் மனைவியிடம், ரத்தனவழி நடந்த விபரங்களை எடுத்து சொல்கிறா. உள்ளது உள்ளபடியே சொல்லியும் கூட அந்த முதல் மனைவி அதை நம்ப மறுக்கிறா. இந்த வழக்கு அரசனிடம் போகுது. திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்குறாங்க. மனிதர்கள் யாரும் சாட்சி கிடையாது, சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி அப்படின்னு அப்பாவியாக சொல்கிறா அந்த ரத்னாவளி. மேலும் இதை கேட்டு அனைவரும் சிரிக்கிறாங்க. என்னடா இது, மனிதங்க யாருமே சாட்சி இல்லை, சிவலிங்கமும் கிணறும் மரமும் சாட்சி அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க. முதல் மனைவியும் கேலியாக சொல்கிறா. அப்போது அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு அந்த முதல் மனைவி கேட்குறா. சபையில் கூடியிருந்தவங்களும் சிரிக்கிறாங்க. சபையில் கூணி குறுக்கி போய் அழுதபடியே நிற்கிறா அந்த ரத்னாவளி. அனைவரிடமும் அழுது புலம்புறா. கடைசியாக ஈசனே, இது என்ன சோதனை அப்படின்னு அழுகும்போது, இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவாங்க? அந்த அவப்பெயரை போக்கி என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு பலத்த குரலில் கதறி அழுகிறா அந்த பெண். அப்போது இவர்களுடைய திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி என ஒரு அசரீரியான குரல் கேட்குது. அனைவரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சிவலிங்கம், வன்னி மரம், கிணறு மூன்றும் சாட்சியாக வருது. அப்போது அங்கு காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். இவர்களுடைய திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னாவளி திருமணத்துக்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புற பயத்தில் இருந்த வன்னி மரம், சிவலிங்கம், கிணறு இவை மூன்றும் என்னுடைய சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னைக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் மூளையில் வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இவை ஆகியவையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருந்து சாட்சி சொல்ல மதுரைக்கு சென்றதால் திருப்புறப்பயம் கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி அப்படின்னும் இந்த திருப்பெயராலேயே அழைக்கப்படுறாரு. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புறப்பயம் ஸ்ரீ சாட்சிநாதர் சுவாமி கோவிலை நம்மளால் தரிசிக்க முடியும். நீங்கள் இந்த சாட்சிநாதர் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பழமையான கோவில்கள் இன்றைக்கும் புராணங்களை எடுத்து சொல்ல வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருப்புறப்பயம் சாட்சிநாதர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற சிவத்தலம் அப்படின்னு சொல்லலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் திருப்புறப்பயத்தில் அமைந்திருக்கு இந்த இடம். மேலும் செட்டி பெண்ணுக்கு இறைவன் சாட்சி சொன்ன தலம் என்பது இங்கு ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருது. இப்படி மிகவும் புகழ்பெற்ற தலங்களில் இந்த தலமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்கு அல்லது இந்த கோவில் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தலத்துக்கு நம்ம போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். எப்படிப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு நம்பிக்கையான சாட்சி கிடைக்கும் அப்படின்னும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்படின்னு பார்க்கும்போது தேனால் அபிஷேகம் செய்யக்கூடிய பிள்ளையார் ரொம்பவே விசேஷமானவராக காட்சி கொடுக்கிறாரு. இப்படி இறைவன் வணிகனை உயிர்ப்பித்து அந்த வணிகனுக்கு மனம் முடித்து அவர்களுக்கு சாட்சியாக வந்த ஒரு தலமாக இந்த கோவிலுடைய தல புராணம் சொல்லப்படுது.
இந்த கோவிலுக்கு வந்து வணங்கக்கூடியவர்களை நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியும். வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விநாயகர் இங்கு இருக்காரு. இந்த விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும், மற்ற நாட்களில் அபிஷேகம் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி திருநாளில் மாலை 6:30 தொடங்கக்கூடிய தேன் அபிஷேகம் விடிய விடிய நடக்கும். முழுக்க முழுக்க தேனால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படக்கூடிய விநாயகர் என்ற பெருமை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உண்டு. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவலிங்கமே சாட்சி சொல்ல வந்த கதை பற்றியும், நாம் இந்த புராண வகையான சொல்லப்படக்கூடிய கதைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.